வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பிஹெச்பி கோடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணுற நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த டூலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து HTML ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிஹெச்பி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் ஆங்கிள் ப்ரைஸ் அப்புறம் குவஸ்டின் மார்க் பிஹெச்பி அப்படிங்கிற நேமில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது இதே குவஸ்டின் மார்க் க்ளோஸ் ஆங்கிள் ப்ரைஸ் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஃபைலை நம்ம என்ன பண்ணுறோம்னா சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில் என்ன பண்ணுறேன்னா டெஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற நேமில் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் வந்து டாட் பிஹெச்பி. ஸோ டெஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி ஒன்று இருக்குது, ஸோ அதனால் அதிலே சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து இதுதான் ஓப்பன், இது வந்து க்ளோஸ். ஓகேவா, இது பிஹெச்பி கோடு ஆரம்பிக்கக்கூடிய இடம், இது வந்து முடியக்கூடிய இடம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிண்ட் மெத்தட். ஓகேங்களா, டாக்குமெண்ட் டாட் ரைட்டுன்னு ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி இங்கே வந்து பிரிண்ட் மெத்தட் வந்து எக்கோ. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோடு இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் டு பிஹெச்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோடில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இதில் வந்து ரன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து HTML ரன் பண்ணுற மாதிரியே லான்ச் இன் க்ரோம்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரௌசரில் நான் வந்து லான்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ லான்ச் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. நான் என்ன கோடு எழுதியிருக்கனோ அந்த கோடு தான் எனக்கு அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா பிஹெச்பி அப்படிங்கிறது சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து என்னோட ஃபைலில் வந்து இந்த டெக்ஸ்டாப்பில் தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், சர்வரில் எங்கேயும் நான் சேவ் பண்ணவே இல்லை. சர்வரில் தான் வந்து பிஹெச்பிக்கான இன்டர்பிரிட்டரே இருக்குது. அப்போ ப்ரௌசருக்கு வந்து இதை எப்படி நான் வந்து இன்டர்பிரிட் பண்ணணும், அதாவது இந்த கோடை எப்படி கம்பைல் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியாது. இதுவே HTML-ஆக இருந்தாவோ JavaScript ஃபைலாகவோ இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த ப்ரௌசர் வந்து நமக்கு வந்து கம்பைல் பண்ணி இங்கேயே வந்து அவுட்புட்டை காமிக்கும். அப்போ இந்த ஃபைலை நம்ம எங்கே வைக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம அப்பாச்சி சர்வர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே ஃபைலை நம்ம என்ன பண்ண போகிறோம் என்னன்னா அப்பாச்சி சர்வரில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா எக்ஸாம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த அப்பாச்சி சர்வரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபைலை கொண்டு போய் பப்ளிக் ஆக்சஸில் வைக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து டெஸ்ட் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய கம்ப்யூட்டரில் சி ட்ரைவில் எக்ஸாம் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் இருக்குது, இங்கே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து HT டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும், இதுதான் பப்ளிக் ஆக்சஸ் ஏரியா. அதாவது இந்த இடத்துல தான் நம்மளுடைய வெப் அப்ளிகேஷனுக்கான ஃபுல் பேக்கேஜுமே வைக்கணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீநேம் பண்ணிடுறேன். எப்படி ரீநேம் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரௌசர் வந்து ஃபஸ்ட்டு தேட வந்து போது பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் நேமில் இருக்குமா அப்படிங்கிறத தேடும். ஸோ இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற நேமில் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருவோம். இந்த பிஹெச்பியோட ஃபைலை நம்ம என்ன பண்ணிட்டோம், இண்டெக்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்து இங்கே வச்சுட்டோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கோடை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரௌசரில் நம்ம போய் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம். ஃபைலை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதோட அதாவது ஐபி அட்ரஸ், டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லூப்பேக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ப்ரௌசர் வந்து வேறு சர்வரில் எங்கேயும் போய் தேடாமல் இந்த சர்வர்லேயே தேடி எடுக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா திஸ் சைட் கேனட் பி ரீச் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சர்வரை வந்து ரன் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பண்ணோம், அப்பாச்சி அப்படிங்கிற சர்வரை நம்ம வந்து ரன் பண்ணுவோம். ஸோ ரன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போய் ரெஃபரஸ் பண்ணுவோம். ஸோ ரெஃபரஸ் பண்ணோம்னா வெல்கம் டு பிஹெச்பி அப்படிங்கிற கோடு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பிஹெச்பி ஃபைலை நம்ம எங்கே வச்சுருக்கோம்னா சர்வரில் வச்சுருக்கோம். இப்போ சர்வரில் வைக்கும்போது என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய பிஹெச்பி இன்டர்பிரிட்டர் மூலமாக எனக்கு என்ன ஆகுதுன்னா கம்பைல் ஆகி ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா HTML ஃபார்மெட்டில் தான் வரும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத இன்னும் நம்ம ஈஸியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா அதை அந்த ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட்டை மாற்றுறேன், அதாவது H2 அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதையே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ வெல்கம் டு பிஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு.
ஸோ அதாவது எனக்கு திரும்ப வந்து அந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகி HTML ஃபார்மெட்டில் தான் வந்து ரெஸ்பான்ஸாக வரும். ஸோ அதை வந்து ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு என்னாகுது இங்கே ப்ரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ நார்மலாக அது வந்து PHP-ஆக இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு என்னாகுது ப்ரௌசர் மூலமாக என்ன பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் படிக்காமல் எனக்கு என்னால் அதோட ரெஸ்பான்ஸ் இங்கே வந்து கிடைக்காது. ஸோ PHP-ஐ ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அப்பாச்சி சர்வரில் ஹஸ்கி டாக்ஸில் வைக்கிறோம். ஸோ ரன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல PHP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த PHP அப்படிங்கிற ஃபோல்டருக்குலாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ஃபைலை வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நான் வந்து சேவ் பண்ணுறேன். எங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த PHP அப்படிங்கிற ஏரியாக்குள்ள இங்கே போய் வந்து மை PHP இல்லைன்னா மை ஃபஸ்ட் PHP அப்படிங்கிற மாதிரி போட்டுருவோம். மை ஃபஸ்ட் .PHP அப்படிங்கிற நேமில் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற இந்த பப்ளிக் ஆக்சஸில் PHP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஃபோல்டருக்கான காமிக்கும். திஸ் இஸ் த பேரண்ட் டைரக்டரி. பேரண்ட் டைரக்டரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த PHP அப்படிங்கிற ஃபோல்டர் தான். அதுக்குள்ளே இருக்கிறது மை ஃபஸ்ட் .PHP அப்படிங்கிற ஃபைல். இந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ப்ரௌசர் வந்து ரீட் பண்ணி அழகாக நமக்கு காமிக்கும். அதாவது இந்த பப்ளிக் ஆக்சஸ்க்கில் PHP அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ள மை ஃபஸ்ட் .PHP அப்படிங்கிற ஃபைல் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.